ராமர் கோயில் கட்டுறது மோடியினுடைய ஆட்சியில், ஆனால் கருவறைக்குள்ள ராமர் சிலையை நீங்கள் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு மோடிக்கே எச்சரிக்கை விடுத்திருக்காரு பூரி சங்கராச்சாரியார். அப்போது அரசாங்கத்தை விட இந்துத்துவா பெருசுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் முக்கிய நபர்களுக்கு மோடி அடிக்கக்கூடிய சம்பட்டி அடி என்ன? இடிக்கப்பட்ட இடத்துல இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி கொடுக்கப்பட்ட நிலத்தில் மக்களுக்கு பயனுள்ள வகையில் சில விஷயங்கள் செய்ய போகிறாங்க மசூதியோட சேர்த்து. அப்படி கட்டப்படக்கூடிய அந்த மசூதிக்கு மெக்காவில் இருந்து ஒரு முக்கியமான நபர் வரப்போகிறார். யார் அவர்? இப்படி கோயிலையும் மசூதியும் இணைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகு நகரமாக இருக்கக்கூடிய அயோத்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, ராமர் கோயிலை திறக்க போறோம் அப்படின்னு மோடி தலைமையிலான பாஜக அரசு கூக்குரல் இட்டு மக்களை வரவேற்கும்னு பார்த்தா, தயவு செய்து மக்கள் யாரும் வராதிங்க. நாங்கள் ஜனவரி 22 சிறப்பான முறையில் ராமர் கோயிலை திறந்துருவோம். ஒரு வருஷம் முழுவதுமே இதற்கான சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செய்யப்படும். அதற்கப்புறம் வரிசையாக எல்லாரும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு 22 சாயங்காலம் உங்களுடைய வீட்டில் குத்து விளக்கு அகல் விளக்கு ஏற்றி உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க. இதுதான் இந்தியாவுக்கும் ராமருக்கும் ராமர் கோயிலுக்கும் நீங்கள் செலுத்தக்கூடிய மரியாதைன்னு பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல அறிவிப்பு தான். அதை தாண்டி பூரி சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது தான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. என்னதாப்பா அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டால், நீ யார் ராமர் சிலையெல்லாம் தொடுறதுக்கு? ஓ, கருவறைக்குள்ளேயே வர்றியா தம்பி? கருவறைக்குள்ளே யார் வரணும்லாம் இருக்குது? நீலாம் வரவே கூடாது கருவறைக்குள்ளே அப்படின்னு எப்படி நம்மளை ஒரு காலகட்டத்தில் துரத்தி விட்டாங்களோ, இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் அர்ச்சனைங்கிற பேரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சில மக்களுடைய அந்த புத்திக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை நீக்கிறதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கோமோ, அப்படிப்பட்ட வேலைகள் இன்னமும் வடநாட்டில் முன்னேறவே இல்லை. இன்னமும் அங்கே இந்துத்துவா சனாதனம்ங்கிற வார்த்தை தலை தூக்கி நிற்கிறது அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் இவங்க தான் உள்ளுக்குள்ளே கருவறைக்குள்ளேயே போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இதில் பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் விதிவிலக்கா என்ன? அப்போது ஜனவரி 22 குழந்தை ராமர் கோயில் அந்த கருவறையில் வைக்கக்கூடிய அந்த சிலையை கொண்டு போய் அவர் நிறுவ போகிறதா சொன்னாங்களே, அப்போ அவர் நிறுவுறதுக்கு ஆர்எஸ்எஸ் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்கே அரசியல் தான் எல்லாமே. நீங்கள் ரொம்ப பெரிய பணக்காரனாக இருந்தீங்கன்னாலும் ஒரு தத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு நடக்கும்போது அந்த தத்துவார்த்தவாதி என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நீங்கள் கேட்டாக வேண்டியது இருக்குது. அப்போ நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சா கூட இங்கே நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படாது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகியலாக இருக்கக்கூடிய விஷயம். இதற்கு மோடி மட்டும் அப்பாற்பட்டவராக என்ன? ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை தாண்டி மோடி அமித்ஷா அப்படின்னு இருபெரும் ரயில் தண்டவாளங்கள் தனியாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஒரு சந்தேகப்படுது. இந்த சந்தேகத்தை மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில் மோடி தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். இன்றைக்கு தேதிக்கு மோடியை ராமர் சிலையை நீங்கள் தொடக்கூடாதுன்னு வெவ்வேறு விதங்களில் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய இதே ஆர்எஸ்எஸ், இவர் ஆதிசங்கரருடைய சிலையை அவர் தான் பிரதிஷ்டை பண்ணும்போது பக்கத்தில் இருந்தார். ஏன் இதே ராமர் கோயிலில் அடிக்கல் நாட்டும் போது, பூமி பூஜை போடும்போது என்ன ஃபுல்லாகவே வந்து பிராமணர்களாக இருந்தாங்க. அந்த பூமி பூஜையினுடைய ஆரம்பமே வந்து மோடி தானே வந்து எல்லாமே எடுத்து செஞ்சு கொடுத்தாரு. ஏன் நாடாளுமன்ற கட்டணம் கட்டும்போது அதில் கொண்டு வந்து தமிழில் வந்து தேவாரம் திருவாசகம் பாடி செங்கோலை பிடிச்ச உடனே தான் ஆர்எஸ்எஸ்க்கு எரிய ஆரம்பிச்சுது. அதற்கு பிறகு தான் ஆர்எஸ்எஸ் டோட்டலாக மோடியை கலட்டி விடுவதற்கான வேலையை செஞ்சாங்க. ஆனால் இப்போதைக்கு பெரும் தலைவர்கள் யாரும் உருவாகலை அப்படிங்கிறதுனால மோடியினுடைய வயது இந்த 75 எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்காங்க. மோடியை வெவ்வேறு விதங்களில் கலட்டி விடுவதற்கான முயற்சியிலையும் ஈடுபடுறாங்க. அயோத்தி ராமர் கோயில் அப்படிங்கிற அந்த கருவறைக்குள்ளே போகக்கூடாதுன்னு இன்றைக்கி சொல்கிறவங்க
இதே ராமானுஜர் சிலை திறக்கும் போது அவர் தான் திறந்து வச்சார், அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கல. சர்தார் வல்லபாய் படேலுடைய சிலை திறக்கும் போதும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆதிசங்கர சிலையை நிறுவும் போதும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ராமர் கோயிலுடைய பூமி பூஜையின் போதும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா நாடாளுமன்றத்தினுடைய புதிய கட்டடத்தில் நம்முடைய தமிழை கொண்டு போய் அவர் உட்கார வச்சதுனுடைய விளைவு தான் இன்னைக்கு மோடி அனுபவித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் மோடி செய்யக்கூடிய விடயங்கள் அப்படிங்கிறது அடுத்து 2024 அவரே பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளும் உண்மையாயிடும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மால் ஒருத்தவங்க ஜெயிக்கிறது மேட்ரு கிடையாது. அடுத்து 2 வருஷம் கழித்து மோடிக்கு 75 வயது ஆனதற்கு பிறகு பாதியிலேயே அவரை கலட்டி விட்டுறலாமா அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பிளான் போடுது. ஆனால் அவர் ரஷ்ய அதிபர் புட்டின் மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காருங்கிறது தான் வெளியிலிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. இது ஒரு புறம். ஆக மொத்தத்தில் ராமர் கோயிலை திறக்க போகிறாங்க. திறக்க போகிற நேரத்தில் வந்து ஹெலிகாப்டர்லாம் மக்களுடைய வசதிக்காக கொடுக்க போகிறாங்க. நாடுகளும் சிறப்பு ரயில்கள் பேருந்துகள்லாம் இலவசமாக பயணப்பட போகுது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் ராமர் கோயிலை ஒட்டுன ப்ளஸ்ஸான விஷயங்கள். அனுமன் கோயில் பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ராமர் கோயிலில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இதற்கு அப்படியே அயோத்தினாலே உங்களுக்கே தெரியும், மசூதி. மசூதி வந்து பார்த்திங்கன்னா இப்போது எந்த இடத்துல இப்பிரச்சனையாச்சோ அதே இடத்துல இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இடம் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுக்கப்பட்ட இடத்துல இந்தியா இந்து இஸ்லாமிக் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் அந்த ட்ரஸ்ட் மூலமா ஃபண்டு கலெக்ட் பண்ணி ஒரு பிரம்மாண்ட மசூதி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மசூதி இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கு. இந்த மசூதியில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறுமன மசூதி மட்டும் கிடையாது. அந்த பக்கம் பள்ளிக்கூடங்கள், இன்னொரு புறம் வந்து காலேஜஸ்ஸு, இன்னொரு புறம் வந்து லைப்ரரிஸ், அதற்கு பிறகு மியூசியம், இதற்கு பிறகு வந்து ஏகப்பட்ட ரிசர்ச் சென்டர்ஸு, இப்படி எல்லாமே வந்து அந்த மசூதியை சுற்றியே அமைஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கட்டுறாங்க, ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் கட்டுறாங்க. இது எல்லாமே கட்டி முடித்ததற்கு பிறகு அதற்கு பிறகு தான் மசூதியினுடைய முழுமை அப்படிங்கிறதே அமையும் அப்படிங்கிறாங்க. அப்போது இங்கே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? படிப்புக்கும் மருத்துவத்துக்கும் பெண் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு பிறகு வந்து இந்த மசூதியை கட்டி முடித்தால் சிறப்பாக இருக்கும். இதுதான் வந்து இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில் செயல்படுறாங்க. இதற்கு முதல்ல வாழ்த்துக்கள். அதற்கு பிறகு 1000 பேருக்கு தினந்தோறும் அன்னதானம், அதுவும் வெஜிடபிள்ஸ் ஒன்லி, பிரியாணி கிடையாது. எல்லாருக்குமே வந்து தினந்தோறும் 1000 பேருக்கு அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம், அதை செய்ய போகிறாங்க. இது எல்லாமே வந்து இடிக்கப்பட்ட இடத்துல இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி கொடுக்கப்பட்ட நிலத்தில் அரங்கேறப்போகுது. அதை தாண்டி மெக்காவிலிருந்து இமாம் வராரு அந்த மசூதியை திறந்து வைக்கிறதுக்காக. மெக்காவிலினுடைய அந்த சிறப்பு தொழுகையை அவர் தான் நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த மசூதியை திறந்து வைக்க வராருங்கும் போது புனிதத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதே நேரத்தில் முகமது பின் அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பெயர் வைக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி மௌலி முகமது ஷா அப்படிங்கிற சிப்பாய் கழகத்தில் சுதந்திர போராட்ட வீரராக இருந்த அந்த இஸ்லாமியருடைய பெயரை வைக்கிறதா இருந்தது. அதற்கு பிறகு இந்த பெயர் மாற்றம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மும்பையைச் சேர்ந்த பாஜகவினுடைய தலைவர், அவர் தான் இதில் வந்து ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி, ஹாஜி ராஃபத் ஷேக் அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. என்னென்னா இதில் வந்து ஒரு புதுமை ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் பிரம்மாண்டம், 21 அடி உயரம், 36 அடி அகலத்துக்கான குரான், இதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமானு கேட்டால் அது கொஞ்சம் டஃப்பு தான். பட் அந்த அளவுக்கான உயரமுள்ள அகலமுள்ள ஒரு குரான் வந்து நிறுவுவதற்கான பெரும் வேலைகளும் பெரும் தொண்டும் செய்யப்படும். இதற்காக உதவி செய்யக்கூடிய நபர்கள் இஸ்லாமிய சகோதரர்களும் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. ராமர் கோயிலில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கான பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் ராமர் கோயிலில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கான கம்மினா தூத்துக்குடியில் மணி கொடுக்குறவங்க, அந்த பக்கத்தில் இருந்து கற்கள் கொடுக்குறவங்க, அந்த மாதிரியான இஸ்லாமிய சகோதரர்களுடைய உதவியும் ராமர் கோயிலில் அடங்கியிருக்கு. அப்போது இங்கே சமத்துவம் அப்படிங்கிறது ராமர் கோயிலையும் அடங்கியிருக்கு. அதே நேரத்தில் இங்கே கட்டக்கூடிய மசூதியில் இந்துக்களுடைய பங்களிப்பும் அதிக அளவில் இருக்குது. இந்தியா அப்படிங்கிறது அன்பையும் சமத்துவத்தையும் சகோதர தத்துவத்தையும்
இந்த மாதிரியான பொதுவான ஒரு விஷயமாக செய்கிறதுனால அதுக்கு பேர் தான் பொது உடைமை. எல்லாருக்கும் எல்லாமே பொதுவானது அப்படின்னு. ஸோ அன்பும் அமைதியும் எல்லா இடத்துலையும் உருவாகணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட அயோத்தி அப்படிங்கிற நகரம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஒரு காலகட்டத்தில் வெறும் சாக்கடையாக இருந்த இடங்கள் எல்லாமே இன்றைக்கி அழகூர பெரும் நல்லதொரு நகரமாக மாறி இருக்குது. அதனுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எல்லா இடங்களையும் ரோடு போட்டிருக்காங்க, நீரூற்றுகள் அமைச்சிருக்காங்க, வழிநடுகளும் வந்து சீரியல் லைட் போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மரச்செடிகள் நிறையா நட்டிருக்காங்க, இயற்கையை பேணி பாதுகாப்பதற்கான வேலைகளை செய்கிறாங்க. அங்கே ஓடக்கூடிய சரையும் நதிக்கரை ஓரத்தில் வந்து அந்த நதிக்கரையை பாதுகாக்கிறதுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயிலுக்கும் பாதுகாப்பானது, இந்த பக்கம் அமையக்கூடிய மசூதிக்கும் நல்ல ஒரு விடயமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இதுக்கு பேர் தான் இந்தியா, எல்லாரும் ஒன்றா இருக்கோம் அப்படிங்கிறத உலகத்துக்கு நம்ம சொல்கிறோம். அதற்கான ஒரு பெரும் வாய்ப்பு தான் இது. இதை சரியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியர்கள் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா உலக நாடுகள் நம்மையும் புகழும், நம்மை பார்த்து அவங்களும் நாகரிகம்னா என்ன, கலாச்சாரம்னா என்ன, பண்பாடுனா என்னங்கிறத எப்படி கற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி இப்போவும் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.